அப்புறம் பேசி தொலையும் சரோஜா இத நீ தூக்கி தாலையில விட்டால்ல அதுல இருந்து தலை நசுங்கி கண்ணு வலியா கண்ணீர் வாடிச்சிட்டு இருக்கு சரோஜா யோவ் இப்படி பாத்தா ரத்தம் தான வரணும் எதுக்கு தண்ணீர் வருது என்ன சரோஜா உள்ள வச்சிருக்கா என்னால தூக்கிட்டே நிக்க முடியல நீயாவது கொஞ்சம் வாங்கிக்கையா யோவ் சின்ன விஷயம்கூட உனக்கு தெரியல காலங்காலமா புருஷன் தான்யா வைட்டு தூக்கணும் பொறந்த நேரத்துல நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு புருஷன் நீர் தானே வாய் நீர் தான் சமுக்கணும் போரும் போய் இறக்கி வையும் சரோஜா இங்க இறக்கிட்டுமா சரோஜா இங்க இறக்கி வச்சா அடி விழும் உள்ள போய் இறக்கி வச்சு கொண்டாடும் சரி சரோஜா போரே சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி பறி போடுதே என்ன சுச்சுவேஷன்ல சாங்கு வருதோ சாங்கு தொப்பி இருக்காது பாத்துக்கணும் உள்ள போய் இறக்கி போடும்

போட்டுட்டு போட்டு வாசல்ல வந்து இருக்குது வாசல்ல மாமா உனக்கு ஜூஸ் எடுத்து காட்டுமா வேண்டாம் எனக்கு ஜூஸ் எல்லாம் இப்ப வேண்டாம் நான் ஒட்டிங்க எனக்கு தான் உனக்கு ஜூஸ் வேணுமான்னு கேக்குறா மாமா ஜூஸ் வேணுமா என்ன நடக்குதுங்க இவிய ரெண்டரும் பார்த்தா உனக்கு அவிய ரெண்டரும் பார்த்த தெரியுது கண்ண ரெண்டத்தையோ புடு புடுங்கி சிப்பி ஏ கண்ணு ரெண்டு நான் சொன்னே சிப்பி கண்ணுக்கு எப்பவுமே ஒரு டவுசர் போட்டு ஜித்து டவுசர் போட்டுக்கா தெரியும் தெரியும் சின்னதா அரைக்கால் டவுசர் அரைக்கால் டவுசர்னு சொல்றியே கால் வரைக்கும் போட்டா முழுக்கால் டவுசர்னு சொன்னா என்ன குறஞ்சிருபுது இத பேண்ட்னு சொன்னா தான் சரி வருமாக்கா

ரெண்டு பேர் தேனே நேரமா கொஞ்ச நேர ஐட்டமா தான் வந்துட்டோம்ல இது கொஞ்ச நேரமால இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொண்டக்க செய்ய சால கிட்ட நேர ஐட்டமா ஆமா இவ ஆத்த ஒரு 10000 ரூபாய் பொட வெச்சு குடுத்துட்டு அத கேட்டக்க நேர ஐட்டு இதெல்லாம் சரி இல்ல அர்னே எல்லாம் சரி தான் மாதா வந்துட்டோம்ல விடு வா உள்ள போலாம் கனி अजय ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் அவ ரெண்டு பேருக்கு என்ன வாழ்த்து பையனா வாழ்த்து ആണ്ടി കനിയோட വീട് തന്നെ പോൾൈ കൈതാവേദന ഉള്ളതാണ് सुनね അതെ അവക്കത്തെ മറ്റാ அந்த பையன் யாரு என்னன்னே நம்மளுக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்ன நீ எதுக்கு தப்பா நினைக்கிற இது மாப்பிள்ளையோட சொந்தக்கார பையனா இருக்கும் மாப்பிளையோட சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த தானே இருக்காங்க நீ கோவப்படாது காயு పోవపడాదు కార్యం ఎలా కెట్టు పోయి విషయతు నమ్మ పొరుమయ దాకా சாப்பாடு வந்துட்டே ம் எல்லாம் வந்துட்டு ரெடியா இருக்கு ராணி முதல்ல பாலை காச்சிரலாம் வா அம்மா நீங்க என்னதா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏ ராணி எதுக்கு அப்படி கேக்க நீங்க உங்க தங்கச்சி மட்டும் தான கூட போறே நீ அந்த சொன்னியே அங்க வேலை செய்யறது எல்லாம் வந்திருக்கு ராணி அவங்க என் தங்கச்சி கூட தான இருக்கவ என் தங்கச்சி மட்டும் கூப்பிட்டுட்டு அவங்கள வரவேண்டாம்னு சொல்ல முடியுமா போன உடனே என் தங்கச்சி மாதிரியே நல்லா இருக்கீங்களான்னு கேக்குதுவ அதனால எல்லாரையும் சேர்த்துதான் கூப்பிட்டு அவங்க எல்லாம் வந்திருக்காவ எல்லாரையும் ஒண்ணு போல பாரு ராணி நம்ம வீட்டு விசேஷத்து வந்திருக்காவ எல்லாரையும் நல்லபடியா நடத்தணும் ஒண்ணு போல பாரு எல்லாரையும் பாரு அணி உங்க அண்ணெல்லாம் வந்தாச்சு பால் காய்க்க போலாம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு பாலை காய்க்க வேண்டியதான் என்ன எல்லாரும் உட்கார சொல்லுங்க நான் காய்ச்சி எடுத்துட்டு ம் சரி ராணி தங்கச்சிய கூடியதே எனக்கு சுத்தமா பிடிக்காது இதுல வேலைக்காரியில வேற கூட்டிகிட்டு வந்திருக்காரு சாப்பாடு வேற பத்துதோ பத்தலையோ இந்த மனுஷனுக்கு வர வர கொஞ்சம் கூட அறிவு இருக்க மாட்டேங்கி என் அண்ணன் குடும்பம் கேட்டா நான் இவையெல்லாம் யாருன்னு சொல்லுவேன் வேலைக்காரியும் நாங்களும் ஒன்னானு கேட்பாங்க